நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அப்புறமா என்ன கூப்பிடுறீங்களா? ஹலோ மம்மி, அவசரப்பட்டு போனை கட் பண்ணிடாதீங்க மம்மி. எனக்கு உங்களுடைய கிரெடிட் கார்டு கொஞ்சம் இமிடியட்டா வேணும் மம்மி. இமிடியட்டால என்னால கொடுக்க முடியாது, வேணா ஈவினிங் பாத்துக்கலாம். ஈவினிங்கா? அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது மம்மி. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான். நேரங்காலம் தெரியாம போன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு தடவை கட் பண்ணாலோ இல்ல போனை எடுக்கலனாலோ நான் பிஸியா இருக்கேன்னு தெரிஞ்சுக்க வேணா? கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஐயோ, மம்மி போன் அட்டன் பண்ண மாட்டேன்றாங்களே. முக்கியமான விஷயமா இருக்க போகுது, தொடர்ந்து போன் வந்துட்டே இருக்கு, முதல்ல அட்டன் பண்ணி பேசுங்க. சரி சிவா. ஹலோ மம்மி, மம்மி முதல்ல நான் சொல்றத ரெண்டு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க மம்மி. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மம்மி, அதனாலதான் இத்தனை தடவை நான் உங்களுக்கு கால் பண்றேன், நீங்க எடுக்க மாட்டேன்றீங்க. என்ன விஷயம்? இதுக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்க. நான் தான் பிஸியா வெளியே போயிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, முதல்ல சொல்ல வந்த விஷயத்த என்னன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. மம்மி, நீங்க சிவா கூட போயிட்டு இருக்க அந்த கார்ல பிரேக் ஃபெயிலியர் மம்மி. அதுல பிரேக்கே பிடிக்காது மம்மி. என்ன சொல்ற? ஆமா மம்மி, எப்படியாச்சும் தப்பிச்சிருங்க. நீங்க சிவா கூட கார்ல போறேன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப டென்ஷனோ பதட்டமோ ஜாஸ்தி ஆயிடுச்சு மம்மி. அதனாலதான் நான் உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்ண. பிளீஸ் எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடுங்க மம்மி. மம்மி, மம்மி கேக்குதா? மம்மி லைன்ல இருக்கீங்களா? இன்னைக்குன்னு பார்த்தா மம்மி அவன் கூட போனோம்.